வெல்கம் டு எஸ் வெப் டிவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹெல்த் டிப்ஸ். அந்த ஹெல்த் டிப்ஸ் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறந்த கிருமி நாசினி நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் உருவாக்கக்கூடியது. நாம இன்னைக்கு 144ல வீட்லயே இருந்துட்டு இருக்கிறோம். வீட்லயே இருந்துட்டு இருக்கும் போது சும்மா சாப்பிட்டுட்டு மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஒரு கை வைத்தியம், அதாவது இந்த கை வைத்தியம் சாப்பிட்டோம்னா உடம்புல வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கும், ஒரு சிறந்த கிருமி நாசினி உருவாக்குறதுக்கும், உடம்புகளில் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துவதற்கும் ஒரு சிறந்த வழியா இதை நான் பார்க்கறேன். இந்த சிறந்த வழி மட்டும் இல்லைங்க, இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நாம வந்து எதிர்க்கிறதுக்கு, அதாவது பெரிய பெரிய வைரஸ் எல்லாம் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுது, இந்த அட்டாக் பண்றதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நமக்கு நாமளே தயாரிச்சுக்கக்கூடிய ஒரு சிறந்த கிருமி நாசினியை தான் இப்ப நம்ம பார்க்கறோம். இதுக்கு தேவையான முக்கியமான மூலக்கூறுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாலே நாலு மூலக்கூறுகள் தான். ஒன்று வெற்றிலை, ரெண்டாவது மிளகு, மூணாவது கல் உப்பு, நாலாவது மஞ்சள். இதை வச்சுதான் இப்ப நம்ம செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு செய்முறையை இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வெத்தலை வந்து ஒரு வெத்தலை, ஓகேங்களா, ஒரு வெத்தலை இப்ப எடுத்தாச்சு. இந்த ஒரு வெத்தலைக்கு இதுல இருந்து ஒரு மூணு நாலு மிளகு, ஒரு மூணு நாலு மிளகு எடுத்தாச்சு. இதுல இருந்து ஒரு மூணு நாலு கல் உப்பு, மஞ்சள், மஞ்சள் அப்படி ஸ்ட்ரெயிட்டா எடுத்துக்க வேணாம், கொஞ்சமா அதுல வந்து தண்ணி ஊத்தி, அதுல கொஞ்சமா கொஞ்சம் தண்ணி ஊத்தி லைட்டா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான், ஒரு சின்ன பீஸ். ஸோ இது இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி மடிச்சு, ஸோ இந்த மாதிரிங்க நம்ம மடிச்சு எடுத்துக்கிறோம், சரிங்களா. இந்த மாதிரி மடிச்சு நம்ம எடுத்துக்கிட்டத அப்படியே கொஞ்சம் காரமாக இருக்கு, கொஞ்சம் உப்பாக இருக்கு, நல்ல மென்று எச்சலோட கலந்து உள்ள அனுப்பணும், சரிங்களா. நல்லா கலந்து எச்சலோட மென்று உள்ள அனுப்பணும். இது மிகப்பெரிய அளவில் நமக்கு சப்போர்ட் பண்ணும், உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் சிறந்த கிருமி நாசினி. இது வந்து ஒரு அற்புதமான வைத்தியம், கை வைத்தியம். நம்ம முன்னோர்கள் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க, அதனால தான் அந்த காலத்தில் ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்கிறாங்க. நாமளும் ஆரோக்கியமாக வாழணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸை எளிய முறையில் நம்ம பயன்படுத்துங்க. இப்போதைக்கு இந்த மஞ்சள், வெத்தலை, மிளகு, உப்பு, இது மூணு சேர்ந்த ஒரு சிறந்த கிருமி நாசினி நம்ம வந்து எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. எடுத்துக்கோங்க. இந்த 144ல 21 நாள் வீட்டை விட்டு வெளியே போகாமல் வீட்டிலேயே இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம், நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வோம், கிருமிகள் நம்மை அண்டவிடாமல் விரட்டி அடிப்போம். இந்த ஹெல்த் டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களுக்கு உற்றார்களெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு நல்ல மெசேஜோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.